வெல்கம் டு உமா கேபின். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிக்கன் பிரியாணி செய்யலான்ருக்கேன். எப்படி ஈஸியாக செய்யலான்னு நான் காட்டுறேன். வாங்க, நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னு காட்டுறவாங்க. அதுக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 கிலோ வந்து பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, காரத்துக்கு அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு வந்து புதினா வச்சுருக்கேன். புதினா அதிகமாக சேர்த்தா தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூனு, பிரியாணி மசாலா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் எப்படி பிரியாணி தாளிக்கலான்றத காட்டுறவாங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி செய்யறதுக்கு வந்து ஒரு குக்கர் வச்சாச்சு. இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே பொறிட்டோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னேறமாக வதங்கணும், அப்போ தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோம் பொன்னேறமா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே வந்து இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் வந்து புதினா வந்து 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். புதினா தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம எந்தளவுக்கு புதினா சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து பிரியாணி செய்யறதுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக பீஸ் எடுத்துக்கணும், கரையாமல் நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா இப்போ புதினா கூட போட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து நல்லா வந்து வதக்காச்சு. இதுக்கப்புறம் தான் நான் வந்து மசாலா சேர்க்க போகிறேன். ஒவ்வொருத்தரும் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு கிளறுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சிக்கனில் இது பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்குவோம்.
இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதிலேயே வந்து சிக்கன் வந்து நல்லா பாதி வந்துடும் சூப்பராக. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டான வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். பாருங்க பாருங்க, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஊற வச்சு தண்ணியெலாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன், ஏன்னா தண்ணியோடு இருந்தால் அந்த அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் நல்லா வந்து ரொம்ப கலர் வேணாம், சும்மா ஒரு கலர் கலரிட்டு நம்ம அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து இந்த அளவில் தான், அளவு பார்த்துக்குங்க தெரியாதவங்க, இந்த அளவில் தான் நான் அரிசி எடுத்தேன். இதே அளவில் தான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி வச்சு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். காரம் உப்பு பார்த்துட்டு பத்தலைனா நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசிறு விட்டுடலாம், விட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சோம், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சைட் டிஷ் வந்து வெங்காயம் பச்சடி வச்சுருக்கேன், அது வந்து சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி ஈஸியாக செய்யலான்றதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமா கேப்பனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.